வஸ்தியை குறித்து எஸ்தரின் புஸ்தகம் முதலாம் அதிகாரத்தில் மட்டுமே சொல்லப்பட்டுள்ளது. இவள் பாபிலோனிய தேசத்தை ஆட்சி செய்த நேபுகாத்நேச்சார், பெல்ஷாத்சார் ஆகியோரின் வழியில் பிறந்த மகள். எனவே வஸ்தி என்பவள் ராஜவம்சத்தை சேர்ந்தவள் என்பது உறுதி. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரையுள்ள 127 நாடுகளை அரசாட்சி செய்த அகாஸ்வேரு ராஜாவின் பட்டத்து ராணியாக வஸ்தி இருந்தாள் என்பது சிறப்பானது. வேதாகம பெண்கள் எபிசோட் 3 மகாராணி வஸ்தி பற்றி விரிவாக பார்க்கலாம். வஸ்தி என்றால் அழகி என்று அர்த்தம். அவளுடைய பெயருக்கு ஏற்றபடியே மகா ரூபவதியாகவும் சௌந்தரியமான பெண்ணாகவும் இருந்தாள். இவள் கணவன் அகாஸ்வேரு ராஜாவின் ஆட்சி காலம் கிமு 485 முதல் 464 வரை ஆகும். எபிரேய மொழியில் இவன் பெயர் அகாஸ்வேரு என்றும் கிரேக்க மொழியில் ஜெர்சஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. எஸ்தர் புஸ்தகத்தில் கர்த்தர், தேவன், ஆண்டவர் என்ற எந்த சொல்லும் இடம்பெறவில்லை. ஆனால் கர்த்தரின் வல்லமையான செயல்களை இதில் பார்க்கலாம். தேவன் தமது ஜனங்களை பாதுகாப்பதற்காக, அதாவது யூத ஜனங்களுக்கு வரவிருந்த பேரழிவில் இருந்து அவர்களை விடுவிப்பதற்காக செய்த ஆயத்த நிகழ்ச்சிகள் இதில் சொல்லப்பட்டுள்ளது. சரி, வஸ்தியின் கதைக்கு வருவோம். ஒரு பெரிய விருந்துடன் எஸ்தர் புஸ்தகம் ஆரம்பமாகிறது. பெர்சிய மன்னர்கள் அடிக்கடி விருந்து கொடுத்து மகிழ்ந்து ஒருவருக்கொருவர் ஐக்கியப்படுவது வழக்கம். பெர்சிய ராஜாவாகிய அகாஸ்வேரு தன் ஆட்சியின் கீழ் 3 வருடம் பெர்சிய அரசர்களின் குளிர்கால அரண்மனையான சூசானில் தன்னுடைய பிரபுக்களுக்கும் மந்திரிகளுக்கும் ஊழியக்காரருக்கும் 180 நாட்கள், அதாவது 6 காலம் விருந்து பண்ணினான். இந்த விருந்து முடிந்த பின் 7 நாட்கள் சிறப்பாக தடபுடலாக மாபெரும் விருந்து பண்ணினான். இந்த மாபெரும் விருந்து அரசனின் செல்வ திரட்சியையும் மகிமை பிரதாபத்தையும் அனைவருக்கும் வெளிப்படுத்தியது. பொதுவாக பெர்சியர்கள் மது அருந்துவதில் அதிக ஆர்வம் கொண்டவர்கள். திராட்சரசம் அதிகமாக பருகுவது அவர்களின் வழக்கம். இந்த விருந்தில் முதல் தரமான திராட்சரசம் பரிமாறப்பட்டது. அகாஸ்வேரு ராஜா ஏற்படுத்திய விருந்து நடக்கும் போது பட்டத்து ராணி வஸ்தியும் அரண்மனையில் ஒரு விருந்து செய்தாள். 2 விருந்தின் 7 நாளிலே ராஜா திராட்சரசத்தினால் களிப்பாக இருக்கும் போது ஒரு விபரீத ஆசை ராஜாவுக்கு ஏற்பட்டது. அந்த ஆசைதான் என்ன? 127 நாடுகளில் இருந்து வந்திருந்த விருந்தினருக்கும் பிரபுக்களுக்கும் தன் மனைவி வஸ்தியின் அழகையும் சௌந்தரியத்தையும் காட்ட வேண்டும் என்பதுதான். அகாஸ்வேரு ராஜா அளவிற்கு மீறி மது அருந்தி வெறித்திருந்தான். விருந்தில் பங்கு கொண்ட மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபதிகள், மந்திரிகள், பிரபுக்கள் ஆகியோரும் மது அருந்தி வெறித்திருந்தனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன் ஆசையை நிறைவேற்ற மகாராணி வஸ்தியை ராஜகிரீடம் தரிப்பிக்கப்பட்டவளாக எல்லோர் முன்பும் அழைத்து வர வேண்டும் என்று தன்னுடைய 7 பிரதானிகளின் மூலம் சொல்லி அனுப்பினான். இந்த அழைப்பு ஸ்திரீகளுக்கு நடந்த விருந்தில் வஸ்தி இருக்கும்போது அவளுக்கு தகவல் வந்தது. அந்த நேரம் அவள் ஒருவேளை தன் விருந்தில் மும்முரமாக இருந்திருக்கலாம். என்ன நினைத்தாலோ தெரியவில்லை, ராஜா சொல்லி அனுப்பிய கட்டளைக்கு வஸ்தி வரமாட்டேன் என்று தைரியமாக பதில் சொல்லி அனுப்பினாள். ஏன் வரமாட்டேன் என்று சொன்னால் என்பதற்குரிய காரணத்தை வேதம் நமக்கு கூறவில்லை. திராட்சரசம் மதுபானம் அருந்துவது பற்றி வேதாகமம் என்ன சொல்கிறது? திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல என்று நீதிமொழிகள் 20:1 நமக்கு கூறுகிறது. மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரியை பற்றி வேதம் என்ன சொல்கிறது? அவள் பன்றியின் மூக்கிலுள்ள பொன் முக்குத்திக்கு சமானம் என்று நீதிமொழிகள் 11:22 வாசிக்கிறோம். அகாஸ்வேரு ராஜாவும் மகாராணி வஸ்தி இருவருமே மெய்யான தேவனை அறியாதவர்கள்தான். ஆனால் வஸ்தி ஞானமும் அடக்கம் உடையவளாக இருந்ததால் தான் அடக்கத்தோடு ஞானமாக ராஜா பிரதானிகள் மூலம் சொல்லி அனுப்பிய கட்டளைக்கு குடித்து வெறித்திருக்கும் பிரபுக்கள் முன் நடனமாட வரமாட்டேன் என்று தைரியமாக ஆணித்தரமாக சொல்லியிருப்பாள் என்று நினைக்க தோன்றுகிறது. வஸ்தி தனக்கும் தன் கணவருக்கும் மட்டுமே உரிமையுடைய தன் அழகை பிறருக்கு காட்டி கவர்ச்சிக்க விரும்பாது இருந்திருக்கலாம். நல்ல ஒழுக்கமுள்ள ஸ்திரீ தன் மானத்தை காப்பாள் என்று நீதிமொழிகள் 11:16 சொல்கிறபடி தன் கற்பை இழக்க விரும்பாதிருந்திருக்கலாம். எல்லோரும் தன்னை ஒரு வியாபார பொருள் போல பார்ப்பதை விரும்பாதிருந்திருக்கலாம். அதனால்தான் வரமாட்டேன் என பதில் கூறியிருந்திருப்பாள். தன் அழைப்பை ஏற்று வரமாட்டேன் என்று சொல்லி அனுப்பிய வஸ்தியின் பதிலுக்கு ராஜாவின் பிரதிபலிப்பு என்ன? மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும் என்று நீதிமொழிகள் 12:16 கூறுவது போல அகாஸ்வேரு ராஜா கடுங்கோபம் அடைந்தான். தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம் என்று நீதிமொழிகள் 19:12 சொல்லுகிறபடி அவனுடைய கோபம் இருந்தது. மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும். குற்றத்தை மன்னிப்பது அவன் மகிமை என்று நீதிமொழிகள் 19:11 சொல்லுகிறபடி ராஜா விவேகமுள்ளவனாக கோபத்தை அடக்கி வஸ்தியின் தவறை மன்னித்திருக்கலாம். ஒருவேளை தான் சொல்லி அனுப்பியும் வஸ்தி வராததால் ஒரு பெண் உமது கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லையா என்று அங்கிருந்த பிரபுக்களில் ஒருவன் ஏளனமாக ராஜாவை பார்த்து சிரித்திருக்கலாம்.
அது ராஜாவிற்கு மிகவும் கோபத்தையும் தூண்டியிருக்கலாம். ராஜா வஸ்தியை தனியே அழைத்து வராததற்கு என்ன காரணம் என்று கேட்டிருக்கலாம். தான் குடிபோதையில் கொடுத்த கட்டளைதானே, என்னிடமும் தவறு இருக்கிறது என்று விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் ராஜாவுக்கு இல்லை. ஒரு பெண் என்னை அவமதித்து விட்டாளே என்று ஆத்திரம் பற்றி எரிந்திருக்கும் போல. வஸ்தியும் தன் கணவனை சந்தித்து பேசியிருக்கலாம், அல்லது மிக சாந்தமாக காரணத்துடன் பதிலை சொல்லி அனுப்பியிருக்கலாம். தான் கீழ்ப்படியாவிட்டால் தன் கணவனின் மனம் புண்படுமே, பிரபுக்கள் விருந்தினர் முன் தன் கணவர் அவமானம் அடைவாரே என்பதையும் வஸ்தி நினைத்து பார்க்கவில்லை. தன் ராஜமென்மை இழக்கப்படும் நிலைமையில் கூட இந்த வஸ்தி ராஜாவிடம் மன்னிப்பு கேட்டதாக தெரியவில்லை. காரியம் அப்படியே முடிந்து போக அனுமதித்து விட்டால் வஸ்தி வரமாட்டேன் என்று சொல்லி அனுப்பிய பதிலை கேட்ட அரசன் இதற்கு என்ன செய்வது என்று தனக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுத்திருக்கலாம். ஆனால் அரசன் வஸ்திக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று நியாயப்பிரமாணத்தையும் ராஜ நீதியையும் நன்றாக அறிந்த தன் சட்ட வல்லுநர்களை கேட்கிறான். தன் சொந்த மனைவியின் காரியத்தை அரசியல் காரியமாக்கிவிட்டான். பெர்சிய ராஜ்யத்தின் பிரதானிகளில் ஒருவனான மெமுகான் வஸ்தியின் செயலை குடும்பத்திற்குள் நடைபெறும் செயலாக கருதவில்லை. மது பருகியதால் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சிந்திக்காமல் தன் மானத்தை காப்பாற்ற வஸ்தி எடுத்த முடிவை தேசிய அளவிற்கு ஏற்பட்ட பாதிப்பாக கருதினான். மகாராணி வஸ்தியே தன் புருஷனுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் சகல நாடுகளில் இருக்கும் எல்லா பெண்களும் தங்களுடைய புருஷனுக்கு கீழ்ப்படியாமல் அவர்களை அற்பமாக எண்ணிவிடுவார்கள் என்று மிகைப்படுத்தி கூறினான். எல்லா ஸ்திரீகளும் தங்கள் புருஷரை கணம் பண்ணத்தக்கதாக வஸ்தியின் ராஜ மேன்மையை அவளிடம் இருந்து பறித்து அரண்மனையை விட்டு அவளை வெளியேற்றி அவளை பார்க்கிலும் அழகான பெண்ணும் கீழ்ப்படிதலுள்ள உத்தமையாகிய மற்றொரு ஸ்திரீக்கு மகாராணி என்னும் ராஜ மேன்மையை கொடுக்க வேண்டும் என்று கூறினான். இவை பெர்சியா மேதியா தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்தான். இது குடும்பங்களை கட்டுவதற்கான ஆலோசனையாக இல்லாமல் உடைப்பதற்கான செயலாகிவிட்டது. ஏற்கனவே ராஜா தன் மனைவி தனக்கு கீழ்ப்படியவில்லையே என்று கோபத்தில் இருக்க வஸ்தியின் இந்த காரியத்தினால் பெண்கள் இனிமே ஆண்களை மதிக்கவே மாட்டார்கள், சட்டம் ஏற்றி தண்டனை கொடுத்தால்தான் எல்லா பெண்களுக்கும் ஒரு பயம் இருக்கும் என்று கூறிய ஆலோசனை எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றுவது போல் அமைந்துவிட்டது. ராஜாவின் குடிபோதையில் எடுக்கப்பட்ட இந்த தீர்மானம் குடிபோதை இறங்கும் முன்னே 127 நாடுகளுக்கும் அந்தந்த ஜாதியார் பேசுகிற பாஷையில் எழுதி அனுப்பப்பட்டு சட்டமும் அமலுக்கு வந்தது. குடிபோதையும் உக்கிரமும் தணிந்த பின் ராஜா தான் அவசரமாக எடுத்த தீர்மானத்தை பற்றி நினைத்தான். நினைத்தும் பயனில்லை. காரியம் அவன் கையை விட்டு நழுவி விட்டது. ஆனாலும் தன் முடிவிற்காக வருத்தப்பட்டு தன் திருமணத்தை காப்பாற்றிக் கொள்ள எந்த செயலும் ராஜா செய்யவில்லை. நாம் அறிந்த வரையில் வஸ்தி மெய்யான தேவனை அறியாதவள். ஆனாலும் சரி தவறு என்ற இரண்டிற்கும் உள்ள வேறுபாட்டை அவள் தெளிவாக அறிந்திருந்தாள். திருமண உறவிற்கு உள்ளாகவே தன்னுடைய சொந்த சரீரத்தை வைத்துக் கொள்ள ஒரு பெண்ணின் உரிமையை மேம்படுத்தினாள். தனது பண்பை தைரியமாக பாதுகாத்தாள். தனது உடலும் அழகும் தனக்கும் தன் கணவனுக்கு மட்டுமே உரியது என்பதில் உறுதியாக இருந்தாள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காமல் ஓயமாட்டார் என்று சங்கீதம் 84:11 சொல்கிறபடி வஸ்தியின் மகன் அர்த்தசஷ்டாவை தேவன் அகாஸ்வேரு ராஜாவுக்கு பின்னர் அரியணையில் ஏற்றினார். இந்த வஸ்தியைப் போல பெண்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கவும் போதுமான தைரியம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். பெண்மைக்கு சான்றுகளாக வாழ்வது ஒவ்வொரு கிறிஸ்தவ பெண்ணின் கடமையாகும். பெண்களை அடக்கி ஆள்வது மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை அல்ல. கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து ஒருவரை ஒருவர் மகிழ்வித்து வாழ்வதே இல்லற வாழ்க்கை. இப்படி வாழ்ந்தால் மட்டுமே இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையும். கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவர் குற்றங்களை ஒருவர் மன்னித்து சமாதானமாக சந்தோஷமாக வாழ்ந்து இல்லற வாழ்க்கையை நடத்துவதே தேவனுக்கு உகந்தது. உங்கள் கணவனோ அல்லது உங்கள் மனைவியோ தேவன் உங்களுக்கு கொடுத்த ஏற்ற துணை. இருவருக்குள்ளும் எத்தனை பெரிய மனஸ்தாபங்கள் வந்தாலும் தவறு நடந்திருந்தாலும் அதை மன்னித்து மறந்து மீண்டும் புது வாழ்வு வாழ தீர்மானித்து வாழ்ந்தால் தேவன் நம்மை வெற்றி பாதையில் நடத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த வேதாகம பெண்கள் என்கிற தொடரில் நீங்கள் முதல் எபிசோடு மற்றும் 2 எபிசோடை பார்க்க தவறி இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது, பார்த்து கொள்ளலாம். மேலும் பல வேதாகம தகவல்களை அறிய நம் பைபிள் விஸ்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்களோடு இணைந்திருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.